அரசு நிதி உதவி வாங்கித் தருவதாக கூறி தாயை ஏமாற்றி குழந்தையை கடத்தியதாக சென்னை கண்ணகி நகர் குழந்தை கடத்தல் வழக்கில் கைதான தீபா காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியின் ஆண் குழந்தையை கடத்திய திருவேற்காட்டைச் சேர்ந்த தீபா என்பவரை நாமக்கல் பரமத்திவேலூரில் காவல்துறையினர் கைது செய்து குழந்தையை மீட்டனர். இதுகுறித்து தீபா காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தனக்கு குழந்தை இல்லாத நிலையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் ஏழை பெண்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து குழந்தையை வாங்கித் தருவதாக கூறியதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து தீபா நிஷாந்தியை அணுகி குழந்தையை பெற முயன்றபோது அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பின் குழந்தை பிறந்தது என்பதால் குழந்தை கிடைக்காது என தெரியவந்தது. இதையடுத்து குழந்தையை அபகரிக்க திட்டமிட்டு நிஷாந்தியை ஏமாற்றி அழைத்துச் சென்று குழந்தையை கடத்தியதாக தீபா வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார்.